ஹாய் வியூவர்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இப்போ கொஞ்ச நேரம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்தோம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் போது பார்த்தோம்னா இன்னைக்கு டேயில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசர்ஸ் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இன்னைக்கு என்ன மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். தலால் ஸ்ட்ரீட் பஸ்ஸில் வந்து 499 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கிட்ல பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் வந்து நல்ல ஒரு லீடிங்கில் கொண்டு போன ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸ் வந்து செக்டார் வைஸாக எந்த மாதிரி போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்ச பின்னாடி கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க, தென் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள அடுத்து நம்ம போவோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டுக்காண்டிய மார்க்கெட் வந்து ஃபிளாட் நோட்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல வந்து ஃபிளாட்டாகவே இருந்தது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9200 டு 9300 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நமக்கு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ வொலட்டிலிட்டி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகி, அதாவது ஹை வொலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகி ஒரு அப்சைடோ டவுன் சைடோ ஒரு மினிமம் 300 பாயிண்ட்ஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் நியர் 150 to 200 பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதுவே ஒரு பாசிட்டிவ் ஜோன்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபுட்டை நம்ம எடுத்து வச்ச மாதிரி, ஒரு அடி எடுத்து வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் மாதிரியே தான் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் சினாரியோ நமக்கு பார்க்கும் போது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 469 ஸ்டாக்ஸ் வர பிஎஸ்எல் வந்து அப்பர் சர்க்கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி நின்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இந்த மாதிரியான இதில் இருக்கும் போது டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து செக்டர் வைஸ் பார்க்கும் போது ஐடி செக்டர், பிஎஸ்சி பேங்க், அந்த எனர்ஜி ஸ்பேஸு, ஆட்டோ வந்து இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து பையிங்கில் போயிருக்கு. அதாவது ஐடி செக்டர், பிஎஸ்சி பேங்க், அந்த எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாமே வந்து பையிங்கில் போயிருக்கு. இப்போ டவுன் சைடில் போனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ, எஃப்எம்சிஜி அண்டு மெட்டல் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயிட்டுருக்கு. இதில் வந்து நமக்கு டாப் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா மூவ் ஆகி போயிருக்குது. நமக்கு பார்ப்போம் இதில் நமக்கு டாப் ஒனில் நமக்கு வந்து நல்லா மூவ் ஆகி போயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு பார்க்கும்போது 4% வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு. 4% நமக்கு பாசிட்டிவில் நமக்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரோஸ் மீடியா. எரோஸ் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா எரோஸ் இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் ஆகி ஹை அப்போ சைடு வந்து நமக்கு மூவ் ஆகி இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து எல்லா ஷேர்ஸுமே மெர்ஜர் வித் ஹாலிவுட் எஸ்டிஎஃப் என்டர்டைன்மெண்ட்டு டு கிரியேட் எ ஈக்குவலி ஹெல்டு குளோபல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. ஒரு ஹாலி கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெர்ஜ் பண்ணி ஒரு ஹை லெவலுக்கு அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட்டை வந்து எடுத்து போகிறாங்க. அதனால அது போயிருக்கு. தென் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா மூவிங்கில் போயிருக்கு. என்ன ரீசன்னா இன்னைக்கு Q4 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் வரப்போகிறனால அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து நான் ஒரு நல்ல மூவிங்கில் அப்டேக்கில் வந்து முடிஞ்சிருக்கு. தென் வந்து ஐஆர்பி இன்ஃப்ரா, ஐஆர்பி இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் வந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். என்னன்னா கம்பெனி ரிசீவ்டு எ நோட் ஃபார் ரிசம்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ் ஃபீ அட் ஆல் டோல் பிளாசஸ் ஆன் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ் ஃப்ரம் April 20. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. அதனால அதுவும் ஒரு அவங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான். தென் வந்து பிரகாஷ் பிரகாஷ் இப்போ வந்து 5% அப்பர் சர்க்கியூட்ல வந்து முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து ரெசியூம்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆஸ் இட்ஸ் பேக்கேஜிங் பிளான்ட் இன் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான்ட் வந்து ரன்னிங்க்கு ஸ்டார்ட் ஆனதுனால அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ல முடிஞ்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல் ஓவர் 3%, 3% கீழே இறங்கியிருக்கு. என்ன நியூஸ்னா ஆஃப்டர் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி எஸ்என்பி ரிவைஸ் வித் பிரைவேட் லெண்டர்ஸ் ஆன் த பொட்டன்சியல் இம்பாக்ட் ஆன் த கொரோனா வைரஸ் அவுட். ஸோ இந்த பேங்கிங்கான ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள்ல இருந்து நெகட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்கனால 3% வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ தென் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து நல்லா பாசிட்டிவா மேலே ஏறி இருக்கு. இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இட் வில் பார்ஷியலி ரெசியூம் ஆப்ரேஷன்ஸ் அட் சம் ஆஃப் இட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆன் த லிமிட்டட் ஸ்கேல் ஃப்ரம் டுடே. ஸோ இது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அப்ரூவல் வாங்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ். தென் முத்தூர் ஃபினான்ஸ், முத்தூர் ஃபினான்ஸ் வந்து ஷேர்ஸ் வந்து 4% வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகியிருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரான்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஓபன் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி. அது வந்து கண்ட்ரி உங்களுக்கு மத்தலையாவது ஒரு பார்ட் ஆஃப் பிளான்ட், ஒரு பிளான்ட் ரன் ஆயிடுச்சு, பாதி பிசினஸ் ரன் பண்ணியிருக்காங்க. பட் முத்தூர் ஃபினான்ஸ் வந்து ஆல் ஓவர் வந்து கண்ட்ரியில இருந்து எல்லா பிரான்சஸையும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்களாமா. அதனால அது இன்னைக்கு 4% பாசிட்டிவ் இதாக இருக்கு. தென் அடுத்து வந்து பவர் எனர்ஜி செக்டர்ல பார்க்கும்போது சுஸ்லான் எனர்ஜி, சுஸ்லான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆயிருக்கு. என்ன ரீசன் சொன்னோம்னா, தி போர்டு கேவ் நோட் ஃபார் நோட் டு வேரியஸ் டூல்ஸ் டு ரீஸ்ட்ரக்சர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் பாண்ட்ஸ் டியூஸ். ஸோ அவங்களோட கடன்லாம் அடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் ஒன்று போர்டில் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கான பாசிட்டிவ், கடன்லாம் அடைச்சாலுமே அவங்களுக்கு பாதி பாசிட்டிவ் நியூஸ் தான். தென் ஏபிபி பவர், ஏபிபி பவர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எவ்வளோ இதாக இருக்குன்னா நல்லாவே ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் கெயின் ஓவர் 1%. ஸோ 1% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபி பவர் நல்லா மேலே போயிருக்கு. பேட்டரி ப்ராஜெக்ட் ஒர்த் ₹165 crores ஃப்ரம் ஸ்டேட் ஓன்ட் ரீஃபைனர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஆர்டர் வந்து ஆர்டரோட ஒர்த் எவ்வளோமா ₹165 crores வேல்யூக்கான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஓன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து, ஆயில் கார்பரேஷன்ல இருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கனால மோர் தென் 1% வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்ல போயிருக்கு. ஸோ இன்னைக்கு 10 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை வொலடில் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்க 10 கம்பெனியில் எக்ஸப்ட் ஐசிசிஐ பேங்கை தவிர இது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லீடிங்கில் போய் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நான் நாளைக்கும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் போகலாம். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியே வந்து நாளைக்கு நீங்கள் டெலிவரி பேசிஸில் நீங்கள் எடுத்து வச்சோ ஒரு இன்ட்ராடே பேசிஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹாப்பி ட்ரேடிங், என்ஜாய் த ப்ராஃபிட், டவுன் சைடு யுவர் லாசஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வியூயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.